மறந்து இதில் பார்க்குறப்ப மறந்து நல்லா இருக்குது, தர மாதிரி தானா. இந்த வாட்டி என்ன மாதிரியான கதை சிவா எடுத்துகிட்டு வருவார் நினைக்கிறீங்க? ஏன்னா சிவானாலே ஒரு சென்டிமெண்ட்டு ட்ராமா அந்த மாதிரி தான். ஒரு காமிக்ஸ் அந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். காமெடியா ஜாலியாக? ஆ, ஆக்சுவலாக வந்து தர்பாரே வந்து வெளியில் பேசிக்கிறது என்னன்னா வந்து படம் வந்து போட்ட காசை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் இந்த ஒரு அண்ணாத்தை அதை பீட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் சூப்பர் ஸ்டார் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுவார் நினைக்கிறீங்களா? அவர் ஆல்ரெடி எப்பவுமே நம்பர் ஒன்ல தான் இருக்கார். இப்போ அந்த ஸ்டோரி தான் என்னன்னு தெரியலண்ணா. அண்ணாத்தே அப்படின்னா ஏரியாவில் கொஞ்சம் மோஸ்டாக கேங்ஸ்டார் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். வேற கையாக இருக்கும் அப்படின்னு? ஆ, அந்த மாதிரி சூப்பர் டெவலப்பாக இருப்பாப்புல அப்படின்னு யோசிக்கிறேன் நான். அவ்வளோதான். நீங்கள் தலைவருடைய எந்த ஒரு படங்களை ரசித்து பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக பேட்டை பாபாலேருந்து நம்ம கொஞ்சம் தலைவர் தலைவர் மேன் சூப்பர் அந்த ஜிபூம்பா பண்ணுறாருல்ல, அப்போதுலேருந்து கொஞ்சம் அப்படியே அடிக்ட் ஆகிட்டோம். அப்போ தரமாக இன்னும் பாஷா எல்லாம் சைல்டுஹுட்டில் பார்த்தது நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். தலைவருடைய டைட்டில் வந்துருச்சு அண்ணாத்தை, பார்த்தீங்களா போஸ்டர்? பார்த்தனே தான் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. தலைவரால் போய் மாசம் தானே, கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக 100 days ஓடும். அதே மாதிரி வசூல் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் பேட்டை பார்த்தோம், எதிர்பார்க்க தலை விண்டேஜ் தலைவர் நாங்கள் திருப்பியும் பார்த்துட்டோம். தர்பார் கூட தான், தர்பார் லைட்டாக இது சொதப்பின மாதிரி இருந்தால் தலைவர் தாராளமாக படம் பார்க்கலாம். இப்போது சிவா கூட பண்ணுறாரு, ஆல்ரெடி அவர் விவேகம் வேதாளம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். அதுவும் கலாநிதி மாறன் வேறு ப்ரொடியூசரு, நான் ரியலாக எதிர்பார்க்குறோம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சிவா சாருடைய படம்னா நிறைய படங்கள் இருக்குது அஜித் சார் கூட சேர்ந்து, அதில் உங்களுடைய ஃபேவரட்னா எது? அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இப்போ வந்து தலைவர் கூட ஜாயின் ஆகுதுன்னும் போது இதில் என்ன புதுசாக பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரியான சென்டிமெண்ட் ப்ளே பண்ணு? நான் கூட நினச்சேன், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து விசுவாசம் பண்ணும்போது மகள் அது மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும், இதுவும் ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரி தான். ஸோ இந்த வாட்டி அது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கடைசியாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு அப்போ பார்த்தோம் 90s பார்த்த ரஜினிகாந்த் திருப்பி நான் கண்டிப்பாக பார்ப்போம். அது கண்டிப்பாக கரண்டி, கண்டிப்பாக ரஜினி தலைவர் திருப்பி வந்துடுவார். சூப்பர். இந்த படையப்பா அந்த ஸ்டைல் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வில்லன் கூட நான் பார்த்தேன், குஷ்பு மேடம் இருக்காங்க, மீனா அவங்க வந்திருக்காங்க, கீர்த்தி சுரேஷா இருக்காங்க, தெரில டபுள் ஆக்ஸாக என்னென்னு. ஸோ ரியலாக வெயிட், செம்ம ஈகராக வெயிட் பண்ணுறேன். அண்ணாத்த வந்து சீமராஜா படத்தில் வர மாதிரி அந்த மியூசிக் வந்து டிஎம்மான் எப்படி பண்ணாரு தெரியல, ஆனால் அது நல்லா இருக்குது. தலைவர் எப்பயுமே நமக்கு ஃபஸ்ட்டு தான், அவர் தான் எல்லாருக்கும் அண்ணாத்தேவே. இப்போ ரஜினி சார் விஜய் சார்லாம் இருக்கார், அவரை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த ஒரு படம் வந்து ஹிட் ஆகும் நினைக்கிறீங்களா? ஆ, ஹிட் ஆகும். தலைவர் எப்பயுமே ஹிட்டு தான் கொடுப்பாரு, தெரியும் அது. ரஜினி சார் ஹிட் ஆகும் படம், நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஷோன் போகணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த படம் என்ன மாதிரி கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன், அண்ணாத்தன் டைட்டில் குத்துறாங்க, நம்ம லோக்கலில் தான் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். லோக்கலில் தான் வருவார் நினைக்கிறேன். எப்பயுமே லுங்கிலாம் கட்டின்னு அப்படியே மஜா வருவேன். நான் ரொம்ப எதிர்பார்க்கல, எதிர்பார்க்குறேன். நம்ம அவர் எல்லாம் நடிக்கிற படம் எல்லாமே நல்லாயிருக்கும், அதனால் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவர் படம் மாஸ்டாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும், பார்த்தா படம் பார்த்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். டைட்டில் நல்லா தான் இருக்கு, ஆனால் அவர் அரசியல் பின்புலமாக வருவார்னு நினைக்கிறேன். என்னுடைய கெஸ்ஸிங்க, அவர் அண்ணாத்தான்னு சொல்லியிருக்காரு, அண்ணாத்தாவாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரும் ஒரு ஆன்மீக அரசியல்னு சொல்லியிருக்காரு. இங்கே எப்படி போயிட்டுருக்குன்னா திராவிட கட்சிகள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கு 50 வருஷங்களுக்கு மேலே ஆண்டுருக்கு. ஆனால் கூட அவங்களே மாற்றி மாற்றி குறை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி பத்தாது, வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவர் ஒரு பெரிய மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு, ஆன்மீக அரசியலை மையமாக வச்சு வரேன்னு சொல்கிறார். ஆன்மீகம்னு சொன்னால் இந்து மதம் மட்டும் இல்லை, இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாமே சேர்ந்தது தான். அதாவது இறை நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே ஆன்மீகம் தான். அதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு இன்றைக்கி இளைஞர்கள் விரும்புகிறாங்க, பொதுவாக மக்களும் விரும்புகிறாங்க. அரசியல் பின்னணி இல்லாமல் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் இல்லை, ஏதோ ஒரு அரசியல் பின்னணியில் இருக்காங்க. இருந்தாலும் இவர் அந்த அண்ணாத்தாங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆன்மீக அரசியல் மூலமாக கொண்டு வருவார்னு இளைஞர்கள் நம்புகிறாங்க. ரஜினியோட ஃபிலிம்னாலே செம்மையாக தானே இருக்கும், அதனால் இமானோட மியூசிக் வேறு நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். சிவா தான் இதில் டேரக்டரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய பிளாக் பஸ்டர் விசுவாசம் இது எப்படி இருக்கும் நினைக்கிற, ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை லோக்கல் ட்ராமாவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து அது சிறுத்தையுமே வந்துட்டு ஃபேமிலியாக தான் இருந்தது. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆ, அட்ராக்டிவாக தான் இருந்தது, பார்க்கும் போதே மாசாக இருக்கும்னு தான் தோணுது. உங்களுக்கு சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் எது பயங்கர ஃபேவரட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தரல, எல்லாமே மாசாக தான் இருக்கும். இப்போ ஃபேமிலி என்டர்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், வசூலே அது சொல்ல தேவையில்ல, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இமான் போட்டாலே வந்து வெகுவான ஜனங்களை கவர்ந்துருவார், அதில் டவுட்டே தேவையில்லை. சிவா படம்னாலே எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் வரும், அது ப்ராப்ளம் இல்லை.
எப்படினாலும் வந்துட்டு ஒரு ரெண்டு வில்லேஜ் சென்டிமெண்ட்டை போட்டு தாக்கிட்டு படத்தை முடிச்சிருவார். ஏன்னா தலைவரை வந்துட்டு படையப்பலை பார்த்த மாதிரி மறுபடியும் பார்க்கலாம். வேறு எதுவும் பெருசாக இருக்குது, அதே சப்ஜெக்டாக இருக்கும். ஏன்னா சிவாக்கு வந்துட்டு சிட்டி செட் ஆகாது, ஏன்னா இதில் விவேகத்தில் அடிபட்டாச்சு. ஸோ அதனால தான் மறுபடியும் இதிலே வந்துட்டார், அவருக்கு இது தான் செட் ஆகும். ஸோ அவன் படையப்பா ரீதியாக தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொன்னாங்க. படையப்பா அப்படியே படையப்பா மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும்னு அதில் தான் ஆரம்பிச்சது. ஸோ மோஸ்ட்லி வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இருக்கும். அது இமான் போட்டனால நமக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், சொல்லவே தேவை, கன்ஃபார்ம் தான். இதுக்கு முன்னாடி வந்து விஸ்வாசம் வெர்சஸ் பேட்டை வந்தது, சிவா சாருடைய படம். அந்த ட்ரெய்லரே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது இப்போ அந்த ஒரு இம்பாக்ட் இந்த படம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ப்ரோ கண்டிப்பாக சூப்பர். கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் படம் தர்பார் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை தான், பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஃபேன்ஸை இது பண்ணியிருக்கோம், ஃபேன்ஸை என்டர்டைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி பெருசாக தர்பார் பொறுத்த வரைக்கும் இல்லை, மற்றபடி பேட்டை நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் அவர் ஒன்றும் அடிச்சிக்க முடியாது. நீங்கள் என்ன தான் படம் ஓடலனாலும் கலெக்ஷன்ஸ் அடிச்சிடும், அது ஒன்றும் சொல்ல முடியாது.